வணக்கம், வெல்கம் பேக் டு மை காரைக்குடி செட்னி அண்ட் கிச்சன். இப்போ நம்ம இனிப்பு பூரணம் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் கடலைப்பருப்பை கழுவிட்டு ரெண்டு மணி தண்ணி ஊற்றி நாலு விசில் வச்சுருக்கேன். இங்கே இருங்க, நல்லா மசியுது. ஆற ஒட்டி மிக்சியில் அடிச்சுக்குவோம். ஆற வச்சுக்கிட்டு வரேன், மிக்சியில் அடிச்சுட்டு காமிக்கிறேன். இந்த நல்லா மசியுது வருங்க. நாலு சத்தம் வச்சுட்டேன், ஊற வைக்கலை, கிளஞ்சிட்டு உடனே வச்சுட்டேன். வணக்கம், வெல்கம் பேக் டு மை காரைக்குடி செட்னி அண்ட் கிச்சன். இப்போ நம்ம இந்த பூரணம் எப்படி இனிப்பு பூரணம் செய்கிறேன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு கடலைப்பருப்பு வேக வச்சுருந்தோம்ல, அதை அப்படி அடித்து வச்சுட்டேன். ஒன்று ரெண்டுமா ஆற வச்சு அடித்து வச்சுட்டேன். இப்போ நெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றி வச்சுருக்கேன் கடாயில், காயட்டும். தேங்காய் ஒரு முடியை ஒன்று ஒன்று கட்டி இருந்தால் வெடிக்குதுன்ட்டு இப்படி ஒரு அடி ஒரு சுற்று மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஏலக்காய் போட்டுக்குவோம், ஒரு கப்பு வெல்லம் போட்டுக்குவோம். இப்போ இந்த கடலைப்பருப்பை போட்டுக்கிறேன். நெய் காஞ்சிருச்சு, கடலைப்பருப்பு தண்ணி ஊற்றாமல் அடிச்சிட்டேன். அதை சீக்கிரம் ஆகும் பாகு, வெல்லம் போட்டோன்னு தண்ணியாகும், திண்டுனா சரியாயிரும். இன்னும் இந்த பூரணம் கொழுக்கட்டைக்கும் பண்ணுவோம், நிறைய பூரணம் பண்ணிட்டேன். உழக்கு ரெண்டு இதுக்காக வச்சுக்குவோன்ட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டா எடுத்துக்கலாம் ஒரு வாரம் பத்து நாளைக்கு. தேங்காய் பூவையும் போட்டுக்கிறேன். நல்லா எல்லா பூவையும் இதில் போட்டாச்சு. பாருங்க, எல்லாம் போட்டேன். ஒரு கிண்டி கிண்டிட்டு இந்த தேங்காய் பூவையும் போட்டுக்கிறேன். இந்த நெய்யோடு சேர்த்து கிண்டிக்குவோம். தேங்காய் பூ போட்டுக்கிறேன், ஃபைனாக அடிச்சிட்டேன். இந்த அப்படி ரொம்ப அடிச்சிங்கன்னா பால் வந்துடும். லேசாக விட்டு விட்டு ரெண்டு தரம் மூணு தரம் திருப்பிக்கோங்க. நல்லா கிண்டிட்டு இந்த வெல்லம் அளந்து போட்டுக்கிறேன். ஒரு ஒரு கப்பு போட்டேன் பருப்பு, ஒரு கப்பு தேங்காயும் இருக்குது, அதனால் ஒரு கப்பு நச்சு அளந்த வெல்லம் போட்டுக்கிறேன். இதை செஞ்சு வச்சிட்டோம்னா அப்புறம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. நல்லா நச்சு வச்சிருக்கேன், ஒரு கப்பு போட்டிருக்கேன் பாருங்க. இரம்ப போதும் எல்லாம், உங்களுக்கு வேணா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, எங்களுக்கு போதும் அளவான இன்னைக்கு. இதே கரெக்டா இருக்கும், கூட வேணா ஒரு கால் கப்பு போட்டுக்கோங்க. நல்லா இப்போ கிண்டிக்கிறேன். வெல்லம் இலகணுன்னா கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும், அப்புறம் கெட்டியாயிரும். அப்புறம் காட்டுறேன், கொஞ்சம் ஏலக்காய் பொடி நைஸாக உள்ளது இல்லைன்னா வெடிக்குது. தூள் இல்லாமல் மேலாக வந்தது போட்டுக்கிறேன். ஒரு நாலு ஏலக்காய்க்கு உள்ள தூள் நைஸாக என்ன, சீனியும் கொஞ்சம் போட்டு வறுத்துட்டு முடிக்கி போட்டேன். இது நல்லா கெட்டியாக பாகு வர்ற மாதிரி பண்ணிக்கணும். நான் அந்த கெட்டியாக கிண்டிட்டு காமிக்கிறேன். கடைசியாக கல் இல்லாத வெல்லம் அதனால் அப்படியே போட்டேன். கல் இருந்தால் நீங்கள் லேசாக தண்ணி வச்சு வடிகட்டி போட்டுக்கோங்க, கொதிக்க வச்சு. வெல்லம் கொஞ்சம் கரையலாக லைட்டாக தண்ணி கழிச்சுக்கிறேன். முதல்ல பாகு வச்சுட்டு வேணாலும் போட்டுக்கோங்க, கரைஞ்சிரும் போட்டேன் கரையலாம். எல்லாம் கரையாட்டி கட்டி கட்டியாக இருக்கும், இந்த கரைஞ்சிருக்கோம். இப்போ லேசாக ஒரு வை தண்ணி தெளிச்சுக்கிட்டேன். கொஞ்சம் தொலைச்சிக்கிறேன், லேசாக தொலைச்சிருக்கேன். வெல்லம் கரையட்டும், காட்டுறேன் பாருங்க. இப்போ தண்ணி தொளிக்கவும் நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு. நல்லா தான் தட்டியிருந்தேன், நல்லா தட்டிட்டு லேசாக தண்ணி தொளிச்சுட்டு வெல்லத்தை முதல்ல கரைய வச்சுட்டு அப்புறம் போட்டுக்கோங்க. இப்போ சரியாயிடுச்சு, நல்லா வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். இந்த கட்டி இருந்தால் வெடிக்கும் வெல்லம், அதுக்கு தான் நல்லா கரைய விட்டுருங்க. இந்த லேசாக ஒரு ஒரு கட்டி இருக்குது, இந்த சூட்டுக்கு சரியாக போயிடும். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன், நான் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் போதும்.
நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி வந்துருச்சு வரும் நல்லா அரோட்டி ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்குவோம் இன்னைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன் நாளைக்கு மிச்சம் இருக்கிறத ஃப்ரீசரில் வச்சுக்கிறேன் சாயங்காலம் போட்டு காமிக்கிறேன் முன்னாடியே செஞ்சு வச்சுக்கலாம் மத்தியானமா நல்லா கரைஞ்சிருச்சு எல்லாம் பருப்பில் எல்லாம் தாழ்ந்துருச்சு ஒன்றும் தெரியல பாருங்க கட்டிலாம் இல்லை கட்டி இருந்தால் ஒரு 5 நிமிஷம் வச்சு கிண்டிக்கங்க சரியாக போயிடும் நான் தூள் நல்லா நச்சிருக்கமேன்னு போட்டேன் நீங்கள் லேசாக வெள்ளத்தை முதல்ல போட்டு ஒரு கப்போனி தண்ணி ஊற்றி வேணாலும் அப்புறம் போட்டுக்கோங்க சரியாக வந்துருச்சு பாருங்க வெள்ளாதும் இல்லை நல்லா வந்துருச்சு சூடு ஆறட்டும் ஆரோட்டி காமிக்கிறேன் அப்படித்தான் நெய்யை தொட்டுக்கிட்டு ஆரோட்டி நல்லா உருட்ட வரும் இப்படி உருட்டிட்டேன்னா உருட்டி உருட்டி உள்ளே வச்சுக்கலாம் இந்த மாதிரி உருட்டிக்கணும் ஒரு உருண்டைக்கு இந்த அளவு இருந்தால் போதும் அப்புறம் மாவில் வேற நினைப்பான் பெருசாயிரும் ஆற வச்சுக்கிறேன் ஆற வச்சுட்டு உருட்டி உள்ளே வச்சிடலாம் ஆறுனா இன்னும் கொஞ்சம் இருக்கும் உருண்டை ஆற வச்சுக்கிறேன் பாருங்க இப்போ கிண்டுனா நெய் ஊற்றி கிண்டுறோம்ல அப்படியே உருண்டுகிட்டு வருது வருங்க ஒரே பாலா இந்த மாதிரி வரையில் ஆஃப் பண்ணி பாருங்க பூர்ணம் கொழுக்கட்டைக்கு அன்றைக்கி பூர்ணம் பண்ணோம்ல இப்போ அந்த இதில் சீயம் போட போகிறேன் இந்த மாவு வச்சுருக்கேன் ஆட்டின மாவு அதில் நினச்சி சீயம் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் இந்த மாவு கொஞ்சம் இருக்குது அஞ்சாறு உங்களுக்கு சீயம் போட்டு காமிக்கிறேன் இனிப்பு சீயம் இந்த உருண்டை பூர்ணம் பண்ணி உருட்டி வச்சுருக்கேன் அது எப்படின்னு முதல்ல சொல்லியிருக்கேன் போட்டு விட்றேன் வீடியோ கடலப்பருப்பை வேக வச்சு தேங்காய் மூடி வெல்லம் ஏலக்காய் நெய் போட்டு கலரி வச்சுருக்கேன் இது காயட்டும் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அடுப்பில் அதை நினச்சி போட்டுக்கோ பாருங்க மாவில் இந்த மாதிரி துவச்சி லேசாக இப்படி வடிச்சுக்கணும் இந்த மாதிரி வடிச்சிட்டு இப்படி போடணும் காயட்டும் எண்ணெய் லேசாக இந்த மாதிரி வடிச்சிட்டு இப்படி போட்டுக்கணும் காயட்டும் மருந்தர வீட்டில எண்ணெய் காஞ்சிருச்சு போட்டுக்கிறேன் இந்த தீயை குறைச்சி வச்சுருவோம் எல்லாத்துலேயும் இப்படி மாவு மூடுற மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டு லேசாக இப்படி வலிச்சுட்டு போடணும் வலிச்சுட்டு இப்படி போட்டுக்கணும் பால் மாதிரி இப்படி வருது பாருங்க அழகா நல்லா எல்லா மாவையும் இப்படி நினச்சி மெதுவாக அவங்களை வடியாமல் போடணும் பயன்படுத்த
मेल सामी तिरपी विटेक वंदिरचे बाहर रेडी आल से लाइक अंड कमेंट शेर पड़ूंग मरकाम सब्सक्राइब पड़ूंग थैंक्स फॉर वाचिंग इनिपुचिया कुछ सूडा कट पड़ी काम करें नाचिया उल से लाइक अंड कमेंट शेर पड़ूंग मरकाम सब्सक्राइब पड़ूंग थैंक्स फॉर वाचिंग।